நல்லா வாழ்கிற சில பேரை பார்த்து சில பேர் போட்டியாக நினைப்பாங்க, ஆனால் சில பேர் பொறாமையும் படுவாங்க. போட்டி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கடுமையாக உழைச்சி நல்லபடியாக வாழுவாங்க. அதுவே பொறாமை குணம் கொண்டவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னுக்கு வர முடியாது, அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க. பொறாமை குணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிறத நாம் இப்போ ஒரு கதையின் மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர், இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகளும் பண்ணுவார். யாராவது கடன் கேட்டு வந்தால் வட்டி இல்லாமல் அவங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. நல்ல பேரும்புகளுமாக செல்வம் செழிப்பாக வாழ்ந்துட்டு வந்தார். பண்ணையாரோட தம்பி பண்ணையாரோட ஆதரவுல தனியா ஒரு வீட்டுல தங்கிட்டு வந்தாரு. அவரு ரொம்பவே பொறாமை குணம் கொண்டவர். தன்னோட அண்ணனோட வளர்ச்சிய பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாரு. தன்னோட தம்பியோட குணத்தை தெரிஞ்சுமே பண்ணையார் அவருக்கு உதவிகளை பண்ணிட்டு வந்தாரு. பண்ணையாருக்கு ஒரு மகன் இருந்தான். அவனோட பேரு அருண். அருண் ரொம்பவே புத்திசாலி. தன்னோட தந்தை மாதிரி மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பணிவாகவும் பாசமாகவும் நடந்துக்குவான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவான். அருண் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தான். தன்னோட நண்பர்களுக்கும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா தன்னால முடிஞ்ச உதவிகளையும் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நல்லாவும் படிப்பான். ஒரு நாள் அருண் அரையாண்டு தேர்வுல வாங்கின மார்க்கை தன்னோட தந்தை கிட்ட போய் காட்டினான். அந்த மார்க்கை பார்த்ததும் பண்ணையார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. எல்லா பாடத்திலையும் 80க்கு மேல மதிப்பெண்களும் கணக்கு பாடத்துல 100 மதிப்பெண்களும் வாங்கியிருந்தான். ஆனா அருணோட முகத்துல கவலை மட்டுமே இருந்திருக்கு. அதை பார்த்த பண்ணையார் எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தன்னோட வகுப்பாசிரியருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறத அவன் சொல்லியிருக்கான். அதை கேட்டதும் பண்ணையாருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆசிரியருக்கு உதவி பண்றதுக்காக கை நிறைய பணத்தோட அவர் கிளம்பினாரு. அந்த நேரத்துல பொறாமை குணம் பிடிச்ச அவரோட தம்பி பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காக பணம் அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஊர் சுத்தி பார்க்கணும், அதுக்காக தான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீணா பணத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்காம தன்னோட பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அவரும் பணத்தை வாங்கி ஊர் சுத்துறதுக்காக போயிருக்காரு. பண்ணையார் தன்னோட பையனோட வகுப்பாசிரியரை போய் பார்த்து பேசி அவருக்கு மருத்துவ செலவுக்கு காசு கொடுத்துட்டு வந்திருக்காரு. வீடு திரும்பின பண்ணையாருக்கு ஒரு அதிர்ச்சி பார்த்துட்டு இருந்திருக்கு. அவரோட தம்பி ரொம்பவே அழுதுட்டு நின்று இருக்காங்க. எதுக்காக அழுகுற அப்படின்னு கேட்டதுக்கு தன்னோட வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையுமே யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணையாரோட தம்பி வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையுமே யாரோ திருடி இருக்காங்க. அதனால பண்ணையாரோட தம்பி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. பொறாமை குணம் இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துருவோம், அதனால இனிமேலாச்சும் நல்ல மனசோட வாழ ஆரம்பி அப்படின்னு பண்ணையார் அவரோட தம்பி கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால அவர் மனந்திருந்தி வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. பண்ணையாருக்கு கிடைச்ச மதிப்பும் மரியாதையும் அவரோட தம்பிக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.